ஹலோ, வெல்கம் டு பகோடா பாய்ஸ். நம்ம நீங்கள் வந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா சைதாப்பேட்டில் வந்திருக்கோம். சைதாப்பேட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம சிவன் கோயில் தெப்ப குளத்துக்கு பக்கத்தில் தான் ஒரு அண்ணன் கடை வச்சிருக்காரு. ஸோ இங்கே என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா 40 ரூபாய்க்கு சாப்பாடு இருக்கிறாரு. இப்போ நம்ம நார்மலாக 40 ரூபாய்க்கு நம்ம ஆல்ரெடி நிறைய கடை எடுத்திருக்கோம். ஆனால் இங்கே ஒரு ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 40 ரூபாய்க்கு என்னெல்லாம் ஐட்டம்லாம் உங்களுக்கு ஒரு 100 ரூபா 150 ரூபா ஒரு ஹோட்டலில் கிடைக்குமோ அது எல்லா ஐட்டமும் ஒரு தள்ளுவண்டிகளில் கிடைக்குது. கூட்டு பார்த்தீங்கன்னா 2 வச்சிருக்காரு, பொரியல் 2, சிக்கனு, ஃபிஷ்ஷு, எல்லா ஐட்டமும் வச்சிருக்காரு. ஸோ தாறு மாறன கடை. ஸோ அண்ணனை போய் பார்க்கலாம், அண்ணன் டைப் பேசலாம், பப்ளிக் டைப் பேசலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்க சொந்தமாக வச்சு நாங்க ஆளு வச்சா கட்டுப்படி ஆகாதுங்க. நாங்க சொந்தமாக இருக்கிறனால நாங்க செய்யறோம். நாங்கள் மிஸ்ஸு 60 ரூபாய்க்கு போட்டிருந்தோம், 600 ரூபாய்க்கு 3 வேலைக்கு. 20 ரூபாய்க்கு மிஸ்ஸு நடத்திருந்தேன், இப்போ தான் 6 வருஷமா. அதுக்கு முன்னாடி நான் மிஸ்ஸு நடத்திருந்தேன். 600 ரூபாய்க்கு 3 வேலைக்கு போட்டிருந்தேன். காலையில் மத்தியானம் நைட்டு கொடுப்பேன். இன்ட்ரோடாக கம்பெனியில் வேலை செய்கிற பார்த்தீங்களா, செக்யூரிட்டி ஆளுக்குலாம் நான் கொடுப்பேன். ஆமாம், இப்போ அது நித்தியாச்சு. அது மக்கள் ஏழைங்களுக்கு நான் 30 ரூபாய்லேருந்து இப்போ நான் 40 ரூபா கொடுக்குறேன். எனக்கு சம்பளம் கிடச்சா போதும், அதிகம் வேணாம். நம்மளுக்கு வயசு ஆச்சு, 60 வயசு மேலே போனால் வேலை கொடுக்க மாட்டாங்க. அதுதான் நாங்கள் சொந்தமாக இருந்துச்சு. கணக்கு பார்க்கறது கிடையாது, அவ்வளோதான். சாப்பாடு தரீங்க, என்ன ஐட்டம்லாம் தரீங்க? சாப்பாடு ஐட்டம் என்ன? சைட் டிஷ், மீன், முட்டை, ஆம்லெட்டு, அப்புறம் சாம்பார் ரசம், மோர், வத்த குழம்பு, சிக்கன் குழம்புலாம் கொடுப்போம். அப்பளம் சைடிஷ் எப்பவுமே நான் மற்ற 4 ஐட்டம் இருக்கு. சிக்கனு, மீன், முட்டை, ஆம்லெட். இதெல்லாம் நான் மொத்தமாக நான் வாங்க என்ன வரல. நான் மீன் வந்து என்ன 20 ரூபா விற்பேன். மீன், முட்டை 10 ரூபா, ஆம்லெட் 10 ரூபா. சிக்கன் வந்து நான் 30 ரூபீஸ். மீன் நான் மூணு தரேன். என்ன சைஸ் வைக்கிறது, என்ன ரேட்டு வைக்கிறது, அதுக்கு தகுந்த ரேட்டு கொடுப்பேன். 20 ரூபா கொடுப்பேன். ஆமாம், கஸ்டமர் தேடி வருவாங்க நம்ம வீட்டு. நாங்கள் பொன்னியரிசி தான் வாங்குறோம், பொன்னியரிசி தான் வாங்குறோம். எல்லாமே காஸ்ட்லி ஐட்டு தான் வாங்குறோம். நம்ம வீட்டுக்கு அதே தான் சாப்பிட்றோம். அதனால் நம்ம வீட்டு சாப்பிடும் இன்றைக்கி நேற்று இல்லை. நாங்கள் வருஷமாக நாங்கள் 30-40 வருஷமாக அந்த சர்வீஸ் தான், இன்றைக்கி நேற்று இல்லை. இங்கே வச்சு தான் 6 வருஷம் ஆகுது. நான் மிஸ்ஸு நடத்திட்டுருந்தேன். நைட்டு டிவி வியாபாரத்துக்கு போவேன் நான். எனக்கு அப்போ விட்டாச்சு, 1 வருஷம் ஆப்ரேஷன், கீழே விழுந்துட்டேன், ஆப்ரேஷன் பண்ணாரு. அதனால் டிவி வியாபாரத்துக்கு போகிறது கிடையாது. நான் நைட்டு போவேன், நான் 12 மணிக்கு போவேன். எல்லாத்தையும் எல்லாம் சைக்கிளே போயிட்டு வந்துடுவேன். நானும் எங்கள் வீட்டில் என் பொண்ணு அது வேலைக்கு போய்டுவா, சும்மா நேரத்தில் அது வச்சுருவோம். மிச்ச நேரத்தில் நாங்கள் வேலை செய்யறதுக்கு நாங்கள் ஆளை வச்சுருக்குறோம். நீங்கள் சமைக்கிற முறை எந்த முறை? செட்டிநாடு முறை இல்லை நம்ம சென்னை முறை, இந்த மாதிரி இருக்கு எந்த முறை சமையல்? நாங்கள் வந்து தெலுங்குக்காரங்க, அதனால் எங்கள் முறை பிரகாரம் நாங்கள் சமைக்கிறோம். காரசாரமாக இருக்கும். அதான் 40 ரூபாய்க்கு தரோன்னா, இது வந்து நாங்கள் வந்து கடை எடுத்து வாடகை கொடுக்கல, நாங்கள் தள்ளு வண்டி. அதனால் மக்களுக்கு 40 ரூபாய் மீனி நாங்கள் நம்ம கடை எடுத்து வாடகை கட்டி கரண்ட் பில்லு கட்டி இதெல்லாம் கட்டினா பரவாயில்ல. இது ரோட்டு கடை தானே, அதால் நாங்கள் அந்த ரேட்டுக்கு 40 ரூபாய்க்கு சென்னையில் சாப்பாடு கிடைக்கிறதே பெரிய விஷயம் தான். இது தெரிஞ்சு சாப்பாடு நல்லா இருக்குது. இது இருக்குது எனக்கு, எனக்கு ரொம்ப ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். எங்கே இதுமாதிரி கடை பார்த்தாலும் நான் போய் சாப்பிட போயிடுவாங்க. இந்த சாப்பாடு 40 ரூபாய்க்கு தர்றது, என்னென்ன ஐட்டம்லாம் இருக்குது? ஒர்த்தா 40 ரூபாய்க்கு? ஓகே ப்ரோ, மீன் குழம்பு இருக்குது, சிக்கன் குழம்பு, பொரியல், அப்பளம் எல்லாம் வைக்கிறாங்க. அப்படின்னு 40 ரூபாய்க்கு இது அதிகமே நல்லா இருக்குது சாப்பாடு. நான் மதியமான இங்கே வந்து சாப்பிடுவேன், ரொம்ப நல்லாயிருக்கு, கம்மி விலையாகவும் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா எது வேணாலும், இது வேணுமா வாங்கிக்கங்க, வாங்கி சாப்பிடுங்க வயிற்றுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அதே ஒரு ஹோட்டலுக்கு போனால் ஒரு அளவாக தான் கொடுப்பாங்க, அளவாக தான் பண்ணுவாங்க. அதுவும் இல்லாமல் காஸ்ட்லியாக இருக்கும். எனக்கு அவ்வளோ வருமானம் இல்லை, அதனால் நான் இங்கே வந்து சாப்பிடணும்னு தோணுச்சு. நான் இங்கே வந்து சாப்பிட்றேன், ரொம்ப நல்லாயிருக்கு. இங்கே காரணீஸ்வரர் கோவில் பக்கத்தில் குளத்தோரத்தில் தான் இருக்குது இந்த கடை. ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப சந்தோஷமான நிறைவாக இருக்குது. இங்கே வந்து சாப்பிட்டா ஒரு 30 ரூபாய் 20 ரூபாய் 40 ரூபாய்க்கெலாம் சாப்பாடு தராங்கன்னும் போது, ஒரு 100 ரூபாயில் 100 ரூபாய் சம்பளம் வாங்குறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு கண்டிப்பாக இது ரொம்ப பயனாக இருக்கும்.
பேசிக் இப்போல்லாம் ரொம்ப விலைவாசி விற்கிற விலையில் 40 ரூபா 30 ரூபாய்க்கு சாப்பாடு தராங்க. 100 ரூபா சம்பளம் வாங்குறவங்க, கூலி வேலை, பேச்சுலருங்க, வேலை தேடி வரவங்க கண்டிப்பாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பெருமைலாம் அந்த சாப்பாடு போடுற அந்த அக்காவுக்கும் அந்த அண்ணாவுக்குமே சேரும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு சில நல்ல உள்ளங்க இங்கேயும் இருக்காங்க. அது எல்லாருக்கும் தெரியுதா என்னன்னு தெரியல, அது பார்த்தா தெரியும். இந்த மாதிரி ரோட்டோர கடைகளில் இருக்கிறவங்க உண்மையிலேயே கொஞ்சம் சோசியல் சர்வீஸ்ன்னு கூட சொல்லலாம். அவங்கள பொதுமக்களுக்கு பயனளிக்குதோ இல்லையோ, இந்த அதாவது வேலைக்கு போகிறவங்க, ஐடியில் வேலை பார்க்குறவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாத நேரத்தில் வந்து டக்குன்னு கிடைக்கிற இடத்துல சாப்பிட்றதுக்கு இது ஒரு நேரத்தை இடமா இருக்குது. லோ காஸ்ட்டாக இருக்குது, முக்கியமானது லோ காஸ்ட். அப்புறம் எல்லாம் குவாலிட்டி கரெக்டாக இருக்குது, பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் மாற்ற முடியும். நாம் அவ்வளோ பெரிய ஹை குவாலிட்டியாக இருக்குது, லோ குவாலிட்டி தான் மாற்ற முடியும். லோ பட்ஜெட் தான் என்றைக்குமே நமக்கு, அதாவது லோ பட்ஜெட்னால் நமக்கு சாப்பாடு சொல்லி பாட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். டேஸ்ட் எப்படி இருக்கும், சாப்பாடு நல்லாயிருக்கு, அதுக்கேற்ற மாதிரி 40 ரூபாய்க்கு என்ன கொடுக்கணும் அது கரெக்டாக கொடுக்குறேன். இந்த காலகட்டத்துக்கு 40 ரூபா போடுறது பெரிய அதிசயம், அது இவ்வளோ சுவையாக போகிறது ரொம்ப ரொம்ப அதிசயமாக இருக்குது. உயர்தர ஹோட்டலில் போய் உட்காந்து சாப்பிட்டாலும் அந்தளவுக்கு டேஸ்ட் இல்லை, எதுவுமே இல்லை. இந்த நம்ம ஆட்டோ ஓடிட்டு மதிய டைமில் ஒரு சொல்லுவாங்க, நல்லா நிம்மதியான சாப்பாடு சாப்பிட்றோம். இந்த நேரம் அதை உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு எங்களுடைய நான் வேலை பார்க்குறேன். இந்த 40 ரூபா சாப்பாடு வந்து இந்த காலத்துக்கு வரவே இருந்தது, நான் வர 100 ரூபா சாப்பாடு மாதிரி இருக்குங்க. நல்லா மீன் குழம்பு, கறி குழம்பு, ஏழை எளியவருக்கு அதான் உழைப்பாளிக்கு ஏற்ற சாப்பாடு. ஒரு நாளைக்கு நாங்கள் ஒவ்வொரு ஹோட்டலுக்கு போனால் ஒரு 100 ரூபா 80 ரூபா ஆகிடும் சாப்பிட. இது இப்போ எங்கள் என்னென்ன ஒரு 10 பேர் வேலை செய்கிறாங்க, இப்போ எல்லோரும் இதை சாப்பிட்றாங்க. இது வந்து அவங்களுக்கும் ஒரு பெனிஃபிட்டு, நல்லா சாப்பிடும். ஆமாம், இப்போ நம்ம ஹோட்டலுக்கு போனால் 1000 ரூபா கன்ஃபார்ம் ஆகிடும். இது எவ்வளோ அவங்களுக்கு பெஸ்ட்டு. நான் சாப்பாடும் ஃபுல் சாப்பாடு சாப்பிட்றாங்க, எல்லா குழம்பும் இருக்குது, திருப்தியாக இருக்குது. ஆமாம். இது வேலை செய்வதும் வேலை செய்யாதவங்களுக்கு தான் ரொம்ப பயனாக இருக்கும். வேலை செய்வாங்க 500 ரூபா 600 ரூபா சம்பாதிக்கிறாங்க, அவங்க 100 ரூபா கூட வச்சு சாப்பிட்லாம். செய்யாதவங்க தான் இது பெஸ்ட்டு. நல்லா இருக்குங்க. ஆமாம், நாங்கள் இப்போ தொடர்ந்து ஒரு 4 நாளாக இந்த லைனில் வந்து சாப்பிட்ருக்கோம். அப்பளமோட இப்போ 180 ரூபாய்க்கு அப்பளம் சாப்பாடு கிடையாது, இங்கே அப்பளத்தோடு தராங்க. ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா சாப்பாடு வாங்கி வச்சு, மீன் குழம்பு வாங்கியிருக்கேன், பார்த்தீங்கன்னா முட்டை தொக்கு வாங்கியிருக்கேன். நான் சொன்ன மாதிரி தான் பொரியல், 2 பொரியல் வாங்கியிருக்கேன், இன்னும் இருக்குது மிச்சம் எல்லாத்தையும் வாங்குகிறேன். ஸோ வந்து ஒரு பீட்ரூட் பொரியலும் ஒரு உருளைக்கிழங்கு பொரியல் இருக்குது. ஸோ இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா கூட்டம் வச்சிருக்காரு. ஸோ ஃபஸ்ட்டு இதை ட்ரை பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அப்பளம்லாம் வந்து நார்மலாக தள்ளுவண்டிகளே கொடுக்குறதில்ல, இப்போலாம் பார்த்தீங்கன்னா போட்டி அப்படியே சொல்லுவாங்க, போட்டி அப்பளம் அதுதான் தர்றாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 40 ரூபாய்க்கு செம்மையான விருந்து, செம்மையாக இருக்குது சாப்பிட்டு அப்படின்னு சொல்கிறேன். வாழையில மஸ்ட் நோட்டட், வாழையிலலாம் நிறைய கலை தர்றதே கிடையாது, இங்கே தாறுமாறாக இருக்குது சாப்பிட்டு அப்படின்னு சொல்கிறேன். மீன் குழம்போட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்ல காரசாரமாக புளிப்பாக இருக்குது. நம்ம என்ன சொல்கிறது, ஒரு செட்டிநாடு ஸ்டைலில் சமைக்கிற மாதிரி நல்லா காரசாரமாக சமைக்கிறேன். நல்லா இருக்கு, கடுகு வெந்தயம்லாம் போட்டு தாளிச்சி தாறுமாறாக பண்ணியிருக்காரு, டேஸ்ட்டாக இருக்குது. உருளைக்கிழங்கு வித் கத்திரிக்காய் பொடி இதையும் நான் ட்ரை பண்ணுறேன். பர்ஃபெக்ட்மா. வீட்டில் எப்படி நம்ம வந்து கத்திரிக்காய் உருளைக்கெல்லாம் போட்டு சாதாரணமாக சிம்பிளாக ஒரு டீசெண்டான ஒரு பொரியல்லாம் பண்ணால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்குது. நல்லா இருக்குது, தரமராக இருக்குது, கிரேவி வேறு லெவல். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முட்டைத்தொக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ முட்டைத்தொக்கோட கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஓகே, நல்ல வெங்காயம் மசாலாலாம் போட்டு நல்லா பண்ணியிருக்காங்க. சரி சாப்பிட்றேன். முட்டத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சோம்போட ஃப்ளேவர் இருக்கு, சோம்பு ஃப்ளேவர் இருக்கு. தக்காளி வெங்காயம்லாம் போட்டிருக்காங்க, லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி போட்டு மேரினேட்டும் பண்ணிருக்காங்க, நல்லா இருக்கு. முட்டத்துக்கு வித் ரைஸும் சூப்பராக இருக்கு, சரி சரி சாப்பிட்லாம். இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கூட்டம் இருக்குது, ஸோ நீங்கள் அதை எடுத்துக்கலாம். இப்போ தவையிலும் இருக்குது, ஊருக்காக இருக்குது, ரைஸை நீங்கள் எவ்வளோ வேணால் வாங்கிக்கலாம். அல்டிமேட்டான கடை தாராளமாக இருக்குது, தாராளமாக சாப்பிட்லாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி வாங்கியிருக்கேன், ப்ளஸ் சிக்கன் தொக்கும் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த சிக்கன் தொக்கில் பார்த்தீங்கன்னா நிறைய பீஸ் இருக்குது. ஸோ அந்த சிக்கன் தொக்கோட ரேட் பார்த்தீங்கன்னா 30 ரூபா சிக்கன் கிரேவி வந்திருக்கு, இதை ட்ரை பண்ணிட்டு அப்படின்னு சொல்லுங்கள். டேஸ்ட் வந்து ஒரு நார்மல் சிக்கன் கிரேவி, தேங்காய் பால் ஊற்றி பண்ணியிருக்காங்க. ஜென்ரலாக இருக்குது டேஸ்ட்டு, ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப காரமோ ரொம்ப உப்பு அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு மீடியமாக ஒரு சாதாரணமாக நம்ம வீட்லேயோ இல்லைனா ஒரு ஹோட்டல்லையோ சாப்பிட்ற மாதிரி சிக்கன் கிரேவி இருக்குது. சிக்கன் தொக்கு அல்டிமேட்டாக இருக்குது, சிக்கன் தொக்கு வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். 30 ரூபாய் தான் தராரு, நிறைய தள்ளுவண்டிகளில் 40 ரூபா 50 ரூபா 60 ரூபா நிற்கிறாங்க. தொக்கு 30 ரூபாய்க்கு தர்றது சீரியஸ்லி ஒர்த்து. அந்த தொக்கோட ஃப்ளேவரும் டேஸ்ட்டுமே தர மாதிரி இருக்குது. 40 ரூபாய்க்கு சாப்பாடு ஒரு 30 ரூபாய்க்கு தொக்கு வாங்கினீங்கன்னா
70 ரூபாய் தான் ஆகுது. தாராளமாக சாப்பிட்டு திருப்தியாக போகலாம். அது மட்டும் இல்லாமல் நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தாலும் சரி, இவர் இந்த அப்பளம்லாம் தர்றாரு. ஸோ வெஜ் தான் சாப்பிட்றாங்க, வெஜ் தான் சாப்பிட்றாங்க, அவங்க தான் தரணும் அப்படின்லாம் இல்லாமல் எல்லாருக்குமே தராரு. டெஃபினட்டாக ஒரு 40 ரூபாய்க்கு டீசெண்டான சூப்பரான சாப்பாடு. இப்போ பார்த்தீங்கன்னா வத்த குழம்பு வாங்கியிருக்கேன், வித்து ஃபிஷ் பீசஸ் வாங்கியிருக்கேன். இந்த ஃபிஷ் பார்த்தீங்கன்னா 2 செட்டு 20 ரூபாய் தான் வைக்கிறாரு. மசாலாலாம் சும்மா அப்படியே அல்லுது, யாரும் வர பண்ணியிருக்காரு. மோஸ்ட்லி வந்து கையந்தி போனாலே கிரேவி ரொம்ப தண்ணியாக இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இல்லாமல் நீங்கள் ஒரு வீட்டில் வந்து ஒரு திட்டமாக எப்படி செய்வீங்களோ அந்த மாதிரி செஞ்சுருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம். ஸோ இந்த கிரேவியும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான், நல்லா திக்காக இருக்குது, சூப்பராக இருக்குது, சாப்பிட்றேன் எப்படி இருக்கு. வத்தக்குழம்பு வந்து தரமாக இருக்குது. வத்தக்குழம்போட ஃப்ளேவர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வத்தக்குழம்பு அப்படியே அந்த வத்தல் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கிரேவியில் ஊறி அந்த இதில் வந்து இறங்கியிருக்கு. ஸோ அந்த வத்தக்குழம்போட லைட்டான கசப்பும் அந்த புளி ஊற்றுனதும் பார்த்தீங்கன்னா ரெண்டு சேர்ந்து மிக்ஸ் ஆகி ஒரு அல்டிமேட்டான ஃப்ளேவரில் இருக்குது. வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள், வத்தக்குழம்பு மஸ்ட் ட்ரை. ஃபிஷ் ட்ரை பண்ணுவோம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஆ, மசாலாலாம் தாறுமாறு, மசாலா தாறுமாறாக இருக்குது. நார்மலாக ஃபிஷ் பார்த்தீங்கன்னா ஃப்ரை பண்ணுவாங்க, அப்படியே போட்டு டீப் ஃப்ரையில் தான் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஃபிஷ்ஷோட சேர்ந்து ஒரு மசாலா இருக்குது, அது வந்து அந்த லாஸ்ட்டை சுண்டி வரும் பார்த்தீங்கன்னா அந்த மசாலா ஃப்ளேவர் இருக்குது, அந்த தாறுமாறாக இருக்குது. அந்த ஃப்ளேவரோடு சேரும்போது எப்படி சொல்கிறது, ஒரு ட்ரைனஸே இல்லை, பார்க்கும்போது ஒரு நல்ல ஜூஸியாக இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு சாம்பார் வாங்கியிருக்கோம். ஒன்று நீங்கள் வந்து சாம்பார் நான் பார்த்து தரேன்னா உங்களுக்கு நார்மலாக பிளெயினாக இருக்கும், இங்கே பிளண்டாக இல்லாமல் உங்களுக்கு உருளைக்கிழங்கு அப்புறம் இந்த கோஸ் இது எல்லாமே போட்டு ஒரு பர்ஃபெக்டான சாம்பார் செஞ்சுருக்காங்க. இப்போ சாம்பார் வாங்கியிருக்கேன், ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். பருப்புலாம் நல்லா இருக்குது, நல்லா வெந்திருக்கு. வெஜ் ஐட்டமும் தாறுமாறாக இருக்குது, மற்ற குழம்பும் நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி சாம்பார் பார்த்தீங்கன்னா சாம்பார் அல்டிமேட்டாக இருக்குது, சீரியஸ்லி ஒர்த்து. அவ்வளோதான் கைஸ், வீடியோ முடிச்சு வந்து சாப்பிட்டோம். அன்னக்கடையில் சீரியஸ்லி செம திருப்தியாக இருந்தது. நம்ம ராதாகிருஷ்ணன் அன்னக்கடை இல்லை, நம்ம சொர்ணாக்கா கடைனே சொல்லலாம். ஸோ ரெண்டு பேரும் தான் நடத்திட்டு இருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு 6 வருஷமாக அவங்க வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. சீரியஸ்லி 40 ரூபாய்க்கு வந்து இவ்வளோ சாப்பாடு கொடுத்து, இத்தனை வகை கூட்டு, பொரியல், அப்பளம், அப்புறம் பார்த்தீங்கன்னா நான்வெஜ் உங்களுக்கு ரொம்ப சீப்பு. கறியெல்லாம் பார்த்தீங்கன்னா 30 ரூபாய்க்குறாங்க. இதுவே நீங்கள் போய் ஒரு கையந்தி பண்ணல, வேறு கையந்தி பண்ணல பார்த்தாலும் சரி, அவங்க 50 ரூபாய் 60 ரூபாய்க்கு இடத்துல இவங்க 30 ரூபாய்க்குறாங்க. மீனும் பார்த்தீங்கன்னா 20 ரூபாய்க்குறாரு. பட் ஆனால் ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ வந்து மீன் வந்து ரேட் அதிகமாக தான், அந்த டைமில் வந்து மாறும், அப்படி இல்லைன்னா வந்து பீஸ் சின்னது பெருசு மாறும், அவ்வளோதான். பட் மிச்சப்படி எல்லாமே தாறுமாறாக இருக்குது. வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ரீட் சைட் ஷாப் வந்து ஒரு 40 ரூபாய்க்கு ஒரு சூப்பரான சாப்பாடு சாப்பிட்ணுன்னா இந்த கடை தாறுமாறான கடை. ஸோ கடையோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம காரணீஸ்வரர் கோயில் தெப்பக்குளத்துக்கு பக்கத்துலேயே வந்து அக்காவோட கடை இருக்குது. ஸோ மறக்காமல் வந்து பாருங்கள். அப்புறம் மேப் லொக்கேஷனும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுவேன். ஸோ சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். டில் தென் ஸ்டேடியம் வித் பகோடா பாய்ஸ். எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 365 நாளைக்கு டீட்டெயிலாக ஷெட்யூல் போட்டு இதில் வச்சுருக்கேன். இந்த விவரம் தானா என் மூலதானா.